வெல்கம் டு காபிடெக். நம்ம சேனலில் தொடர்ந்து நாங்கள் ரெடி பண்ணுற ஆர்சி மிஷின்ஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆர்சி மிஷின் மாடல் பார்த்திங்க அப்படின்னா கெனான் ஐஆர் 2002N. கெனான் ஐஆர் 2002N இந்த மாடலை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா கெனானில் வந்து ஒரு டேபிள் டாப் மாடல். இதுக்கு முன்னாடி நிறைய மாடல் வந்து கெனான் வந்து டேபிள் டாப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து இந்த 2002, 2004, 2006 இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்டீரியராகவும் சரி, டிசைனும் சரி, ஸ்ட்ரக்சரும் சரி, நிறையா அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2002 மாடலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த மிஷினில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த டிஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். இதோட மெட்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த 3300லலாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மெட்டல்லாம் ரொம்ப உங்களுக்கு வீக்காக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்கேனிங் குவாலிட்டியும் சரி, 11x17 பேப்பர் சைஸ் வரைக்கும் நீங்கள் இதில் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த டூப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின்லேயே இன்பில்டாக வந்துடுது. இதுதாங்க அந்த டூப்ளெக்ஸ் செக்ஷன் ஆப்ஷன். இப்போ இந்த மிஷினில் உங்களுக்கு ஏடிஎஃப் ஆப்ஷனும் வந்துடுது, டூப்ளெக்ஸ் ஆப்ஷனும் வந்துடுது. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்டர் ஆப்ஷன், அதாவது யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து லேன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ்பியில் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு மோர் தென் ஒரு 10 சிஸ்டம் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நெட்ஒர்க் போர்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ரெண்டு ட்ரே கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ட்ரே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுனில் இருக்கும், இன்னொரு ட்ரே பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்கும். இதை வந்து நம்ம மேனுவல் பைபாஸ் ட்ரே அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதிகமாக A4 மட்டும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லீகல் A3 பேப்பர்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பைபாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினோட டோனர் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க டோனர் கேட்ரிஜ். இதில் தான் நம்ம வந்து டோனர் ரீஃபில் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து 500 கிராம்ஸ் இதில் வந்து ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா அப்ராக்ஸ் 10,000 காப்பீஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த மிஷினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கண்ட்ரோல் பேனல் தான். இந்த கண்ட்ரோல் பண்ண டிசைனும் சரி, இந்த பட்டன்ஸ் எல்லாமே சரி என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி சேவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீசெட் பட்டன் இருக்குது, காப்பி ஸ்கேன் பட்டன்ஸ் இருக்குது, ஸ்டார்ட், நம்பர் ஆஃப் காப்பீஸ், உங்களுக்கு ஸ்க்ரோலிங் பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இப்போ 2 சைடு வேணும்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கேயே கொடுத்துட்றாங்க. இவ்வளோதாங்க இந்த கெனான் ஐஆர் 2002N. இந்த மாடலை பற்றினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ரெடி கண்டிஷனில் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த மிஷினில் நம்ம இப்போ ஒரு பிரிண்ட் குவாலிட்டி மட்டும் எப்படின்னு செக் பண்ணிடலாம். இது மிஷின்லே வரக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன் பேஜ். நம்ம இப்போ பிரிண்ட் கொடுத்தாச்சு, மிஷின் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு, இப்போ பிரிண்ட் டெலிவரி ஆக போகுது. பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லேயே வரக்கூடிய இதுதான் ஒரிஜினல் பிரிண்ட் குவாலிட்டி. காபிடெக் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.